வணக்கம், வெல்கம் டு ஷரண்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வெஜிடபிள் குருமாக்கு நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், மஷ்ரூம் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அரைச்ச விழுதுக்கு வந்து முந்திரி பருப்பும் தேங்காவும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி இல்லை. நீங்க கொத்தமல்லி இருந்தா கிளாஸ்ல கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பீன்ஸ்லயும் இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். நீங்க மஷ்ரூம் வாங்கும்போது இந்த மாதிரி காம்பு பகுதி வந்து இது மாதிரி இதோட சேர்ந்து ஒட்டினா மாதிரி இருக்கிறதா இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மஷ்ரூம் வந்து நீங்க கழுவும் போது நல்லா வந்து கொஞ்சம் லைட்டான வார்ம் வாட்டர்ல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதுல வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கேன். நான் இன்னைக்கு சோம்பு போடல. உங்ககிட்ட சோம்பு இருந்ததுன்னா நீங்க சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சோம்பு போடல. இப்ப நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு அந்த வாசனை எல்லாம் கூட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் எல்லாம் ஒன் பை ஒன்னா சேர்த்துடலாம். இப்போ வெஜிடபிள் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. நம்ம லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன். நான் இப்ப கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து குக்கர் மூடிடலாம். ரெண்டு விசில்லயே உங்களுக்கு நல்லா வெந்துரும். தேங்காவும் முந்திரியும் இப்ப அரைச்சுக்கலாம். Thank you.
அரைச்சீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும். நம்ம இப்ப வந்து இத வந்து குருமால சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குக்கர் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரைச்ச விழுத வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயாச்சு. நீங்க இந்த வெஜிடபிள் குருமாவை சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எதோட சேர்ந்தாலும் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த குருமா பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.